அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இப்போ வந்து இண்டக்ஷனில் வந்து அரை லிட்ரு வந்து ஃபுல் ஃபேட்டுள்ள மில்க் வச்சுருக்கேன். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 2-3 டீஸ்பூன் வந்து பால் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டை இல்லாமல் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சதும் 2-3 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் கட்டை இல்லாமல் வரும். இப்போ இதில் அந்த பால் கூட விட்டாச்சு. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஒரு 100 கிராம் சுகர், 150 கிராம் வரை சேர்க்கலாம். நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போ எவரிடே பொடி, அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கிடுங்க. இப்போ நான் 1/2 கிலோ கேரட் வந்து எடுத்திருக்கேன். அந்த சைடு மூடெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிடுங்க. அந்த கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிடுங்க. இப்போ அந்த கேரட் துருவின கேரட்டெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 150 கிராம் வந்து சுகர் வந்து கேரட்டில் வந்து சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த சுகர் சேர்க்கும்போது நல்லா தண்ணியாக விடும், அதுவரை நல்லா கிளறி எடுத்துக்கிடணும். இப்போ நட்ஸ் வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கிடுங்க. டேட்ஸ் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ 4 பவுல்லையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் மில்க்கு, அதை வந்து கேரட்டில் வந்து எடுத்து விட்டுடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ 4 பவுலையும் நான் விட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் கழிஞ்சப்பறம் நான் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நோம்பு துறதுக்கு டைம் ஆகிடுச்சிது. பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆயில் ஃபுட்டெல்லாம் வந்து செய்யலை. ஒரு 4 சமோசா மட்டும் எடுத்திருக்கேன். கஞ்சி பள்ளியில் உள்ள கஞ்சி தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.